விஜயகுமார். பி விஜயகுமார் கீப்பர் பேப்பர் கீப்பர் விஎன் தானே விஎன் விஎன் விஜயகுமார். ரெண்டு ஷால் கையில் வச்சுக்கோங்க. ஷால் இதே இருக்கலாமா? இதே இருக்கலாமா? ரைட். கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஐயா, தயவுசெய்து எல்லாம் அமைதியாக இருங்க. பின்னாடி சைடில் இருக்கிறவங்க யாரும் பேசாதீங்க. சண்முகத்தையும் அந்த சண்முகம் தம்பி அவரை பிரியடி போடும், அவரை பிரியடி போடும். அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. என்ன அப்படியே நில்லுங்க பின்னாடி. பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே தமிழகத்தில் 3 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஈரோடு பாராளுமன்ற தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி, தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி ஆகிய 3 தொகுதிகளிலே எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். முதலில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியிலே எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மரியாதைக்குரிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பி விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதேபோல ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அந்த மாவட்டத்தினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு வி என் வேணுகோபால் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். இந்த இரு வேட்பாளருடைய பெயரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. நாளைய மறுதினம் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். தூத்துக்குடியிலே எங்களுடைய தமாகா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் நாளைய தினம்தான் வெளி மாநிலத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வருகின்ற காரணத்தினால் நாளைய தினம் தூத்துக்குடியிலே எங்களது கட்சியின் சார்பிலே கலந்து பேசி வேட்பாளரை நாளைய மறுதினம் அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்க இருக்கிறேன். ரெண்டு ஷால் கொடுங்க. அப்படியே எல்லாம் உட்கார்ந்துருங்க, அப்படியே உட்கார்ந்துருங்களேன் எல்லாம்.
அப்படியே உட்கார்ந்துடலாம், எல்லாம் அப்படியே தயவு பண்ணி உட்கார்ந்துருங்க ப்ளீஸ் சேகர், அப்படியே உட்கார்ந்துடலாம் தெரியும், அப்படியே அப்படியே இங்கே எப்படி சேகர் தெரிகிற மாதிரி எப்படி இருக்கும் ஒரு நிமிடம் ரைட், நான் சொல்றது கேளுங்க, அப்படியே உட்காருங்க, உங்க ரெண்டு சேரை இங்க போடுங்க, எல்லாம் தெரியற மாதிரி கொஞ்சம் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சேரை போடுங்க, கொஞ்சம் போட்டு உட்காருங்க சார், கொஞ்சம் இந்த ஷாட்டை கொஞ்சம் வச்சுங்க சார் தயவு செய்து, ஏன்னா என்னுடைய முக்கிய ஆபீஸ் பேலன்ஸ் எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறேன், உட்காருங்க சார் ப்ளீஸ், எங்க அவரு போட்ட சேரு, ஒரு நிமிடம் ஒரு நிமிடம், அப்படியே அங்க உட்காருங்க, சைக்கிள்கிட்ட உட்காருங்க சார், நீங்கள் திரும்பி உட்காருங்க, இருங்க ஒரு ஒரு நிமிடம், இப்ப அப்படியே தயவு பண்ணி எடுங்க சார், இப்ப தயவு செய்து எடுங்க, ரைட் ரைட்டு சார், அடுத்ததுக்கு போவோம் சார், விஜயகுமார் நீங்கள் போடுங்க, அப்புறம் நீங்கள் போடுங்க, வெற்றி சின்னம் சைக்கிள், சைக்கிள் சின்னம், சைக்கிள் சின்னம், சைக்கிள் சின்னம், சைக்கிள் சின்னம், சைக்கிள் சின்னம், மற்றவர்களுக்கு போடலாம், நம்ம பிரஸ் மீட் முடிஞ்சோட போட்டுக்கொள்ளுங்க எல்லாருக்கும், ரைட் கோபால், என்ன கதை எனக்கு நீ தான் தெரியும், ரைட் ரைட் யா, கொஞ்சம் அருமையா, 40 பாராளுமன்ற தொகுதிகள் புதுவை உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியினரினுடைய ஆதரவோடு தலைவர்களோடு மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று நான் திருக்கோயிலுக்கு செல்ல இருக்கிறேன், ஆலயத்துக்கு செல்ல இருக்கிறேன், மசூதிக்கு செல்ல இருக்கிறேன், தர்காவுக்கு செல்ல இருக்கிறேன், இவைகளிலே வழிபட்டு பிரார்த்தனை செய்த பிறகு என்னுடைய பிரச்சாரத்தை 28 தேதியிலிருந்து தொடங்கி அடுத்த மாதம் ஏப்ரல் 17 தேதி வரை 21 நாட்கள் தொடர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். என்னுடைய பிரச்சார சுற்றுப்பயண விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். இன்றைக்கு இந்திய மக்களுடைய
எண்ணங்களுக்கு ஏற்றவாறு மத்திய அரசு செயல்படுகிறது. அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு மத்திய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள், மக்களுக்கான பணிகள், சாதனைகளே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். வேற சார், நீங்க ஏதாவது கேக்குறீங்களா? நீங்க பொதுவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில எந்த நிபந்தனைகளையும் எந்த தேர்தலிலும் எந்த கட்சியுடனும் எந்த கூட்டணியுடனும் எப்பொழுதும் கிடையாது. மாறாக அன்பு, நட்பு, மரியாதை, உழைப்பு, மிக முக்கியமாக கூட்டணியில் நம்பிக்கைக்குரிய கட்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். தமாகாவினுடைய வழக்கம் பழக்கம் அதுதான். தமாகாவின் தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரின் எண்ணமும் அதுவே ஆகும். எண்ணிக்கைகளை விட எண்ணம் முக்கியம் என்று நினைக்கும் கட்சி தமாகா. கூட்டணி வெற்றி பெற வேண்டும், கூட்டணியில் உள்ள 39 தமிழகத்திலே உள்ள வேட்பாளர்களும் தமாகா வேட்பாளர்களாகவே கருதி நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை செய்வேன். ஒவ்வொரு வெற்றியும் எங்களுடைய தனிப்பட்ட வெற்றியாக நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையிலேயே என்னுடைய சுற்றுப்பயணம் அமையும். குறிப்பாக 3வது முறை இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலான அரசினுடைய வெற்றி என்பது அவசியம், அவசரம், காலத்தின் கட்டாயம், நாட்டினுடைய உயர்வுக்கு தேவை என்று நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். நாட்டினுடைய பாதுகாப்பு, பொருளாதாரம் இவைகளை முன்வைத்து இந்த தேர்தலுடைய வெற்றி என்பது உறுதி. அதிலே மாற்று கருத்து கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருவருடைய வெற்றியும் மிக பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியினுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்கும், அதற்கேற்றவாறு என்னுடைய பணி அமையும். மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளுடைய அணியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் எல்லா கட்சி என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு அவரவர் சார்ந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு தமாகா சார்பிலே வெற்றி வியூகத்தை ஏற்படுத்தி அந்தந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்வதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்தந்த பாராளுமன்ற தொகுதியிலும் மாவட்டத்திலும் மிக முக்கிய கட்சியாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். வேற ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க சார். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான தலைவர்களுக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் தமிழகம் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான நாள், மனநிறைவான நாள். காரணம், நீண்ட வருட எதிர்பார்ப்பு மீண்டும் மக்கள் தலைவர் மூப்பனார் இருந்த காலத்தில் இருந்த வெற்றி சின்னம் சைக்கிள், பெருந்தலைவர்
காமராஜருடைய ஆசியோடு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மிகச்சரியாக மிக முறையான ஏற்பாடுகளை அதற்குண்டான கோட்பாடுகளை சட்டத்தின் வாயிலாக நீதிமன்றத்திலும் சரி தேர்தல் ஆணையத்திலும் சரி மிக நுணுக்கமாக எங்களுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர்கள் ஆற்றிய செயல்பாடும் பணியும் இன்றைக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்திலே நான் எங்களுடைய மறைந்த தலைவர் திரு பி எஸ் ஞானதேசியன் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் ஆரம்பித்த பணி இன்றைக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த இயக்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் திரு சீனிவாசன் அவர்கள், திரு மகாதேவன் அவர்கள் போன்றவர்களுடைய நல்ல பணியின் காரணமாக இது வெற்றியடைந்திருக்கிறது. இவர்களுக்கு சிறந்த ஆலோசகராக மூத்த வழக்கறிஞர் நம்முடைய வழக்கறிஞர் டெல்லியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நந்தகுமார் அவர்கள் செயல்பட்டதையும் நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். மேலும் வழக்கறிஞர்கள் குழு மிக முக்கியமான குழு. வழக்கறிஞருடைய குழுவுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மத்திய அரசினுடைய தொடர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்திலே மீண்டும் எங்களுடைய என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்கு தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாத அரசாக 3 ஆண்டுகள் ஒரு அரசு ஆட்சியிலே பணியாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. காத்திருந்த மக்களை ஏமாற்றி அரசு என்று பெயர் வாங்கிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புதிதாக வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். இனியும் தமிழக மக்கள் திமுக ஆட்சியினுடைய வாக்குறுதிகளை நம்பி ஏமாற ஒருபோதும் தயாராக இல்லை. ஏற்கனவே நீட் தேர்வு ரத்து செய்கிறேன் என்று தேவையில்லாமல் ஒரு அறிக்கையை கொடுத்து அது கேள்விக்குறியாக இருக்கிறது. நடக்க முடியாததை நடத்தி காண்பிப்பேன் என்று தவறான தகவலை பெற்றோரிடம் கொடுத்து இன்னும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாணவர்களோ தமிழகத்திலே கிராமம் முதல் நகரம் வரை மற்ற மாநிலங்களிலே உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு உணர வேண்டும் என்று நான் கேட்டு அதற்கு புள்ளி விவரங்களே எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். டீசல் விலை, பெட்ரோல் விலை குறைவு என்னானது, சமையல் எரிவாயு விலை குறைவு என்னானது என்று தமிழக மக்கள் ஆட்சியாளர்களை பார்த்து கேட்க இருக்கிறார்கள். கல்விக்கடன், மகளிர் உரிமை தொகுதியிலே பாகுபாடு, விவசாயிகள் கடனை முழுமையாக ரத்து செய்யவில்லை என பல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று நினைத்து மக்கள் வாக்களித்தார்கள். கொடுத்த வாக்குறுதியையே நிறைவேற்றிய தவறிய இந்த அரசுக்கு புது வாக்குறுதிகளை கொடுப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. திமுக அரசை பொறுத்தவரையில் வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த பரிசு வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின்சார உயர்வு, பத்திரக்கடன் உயர்வுதான் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். போதைப் பொருளை தமிழகத்தில் இன்னும் தடுக்க முடியாத அரசாக தமிழக அரசு செயல்படுவது வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியது. இன்றைக்கு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து ஒரு கட்சி இருக்கிறது.
தலைமையே இல்லாத ஒரு கூட்டணி இந்தியாவை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு இன்றைக்கு தேர்தல் என்றால் யார் பிரதம அமைச்சர், யார் இந்தியாவை ஆளப்போகிறார்கள், யார் இந்தியாவுக்கு நம்பிக்கை கொடுக்க போகிறார்கள், இந்தியாவினுடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்வார்கள், இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய வளர்ச்சியை யார் மேலே எடுத்து செல்வார்கள் என்பதுதான் மக்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு தலைமையில்லாத கூட்டணி இந்தி கூட்டணி என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதே நேரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே வலுவான தலைமை, நம்பிக்கையான தலைமை, நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திய தலைமை, பாதுகாப்புக்கு நம்பிக்கை கொடுத்த தலைமை என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பத்தாண்டு சாதனையிலே பிஜேபியினுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது என்று ஒரு கட்சி மக்களிடம் போய் சொன்னால் அதற்கு வாக்குச்சீட்டின் மூலமே அந்த மக்கள் பதிலளிப்பார்கள். கோவிடுக்கு பிறகு வளர்ந்த நாடுகள் கூட இன்னும் பல நாடுகளிடம் கையேந்தி கொண்டிருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அப்படிப்பட்ட நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் நாடாக இன்றைக்கு இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்திய திருநாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை. வளர்ச்சி அடைந்த நாடு, சூப்பர் பவர் என்று கூறும் நாடுகள் எல்லாம் 15 கோடி 20 கோடி மக்கள் தொகைதான். 140 கோடி கொண்ட மக்களை பாதுகாத்த பிரதமர் இந்திய பிரதமர் என்பதை யாரும் மறக்க முடியாது. இந்தியாவில் உள்ள அத்துறை மாநிலங்களையும் ஒன்றுபடுத்தி வேற்றுமையிலே ஒற்றுமைதான் எடுத்துக்காட்டு என்று கோவிட் நேரத்திலே நாட்டை மீட்ட அரசு பாரதிய ஜனதா அரசு என்று எங்களால் மார்தட்டி சொல்ல முடியும். இன்னும் 80 கோடி மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிற அரசு மத்திய அரசு என்பதை எதிர்கட்சிகள் மறந்துவிடக் கூடாது. நீங்க தொடர்ந்து ஒரு வருட காலமாகவே டெல்லியில் லிக்கர் ஸ்கேம்னு சொல்றாங்க, அதனுடைய தொடர்ச்சியை உங்களுடைய தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் படித்து அறிவுபூர்வமாக உணர்ந்து கொண்டாலே அதனுடைய தொடர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு படிப்படியாக கைதுகள், இன்றைக்கு முதல்வருடைய கைது என்று நம்மால் ஒரு சாதாரண மனிதன் கூட புரிந்து கொள்வான். அதனுடைய நோக்கம் எவ்வளவு பெரிய ஊழலாக இருந்திருக்குமே ஆனால் இத்தகைய நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்கும் என்று ஒரு பாமரன் கூட யோசிப்பான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மக்கள் பணத்தை வெகு சுலபமாக சுரண்டி விடலாம் என்று மத்தியிலே பிரதமர் தலைமை இருக்கும்போது இனி யாரும் எந்த மாநிலத்திலும் நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது. அதற்கு அவர்கள் சட்டத்தின் மூலம் முறையாக சரியாக முற்றுப்புள்ளி வைப்பார்கள். அந்த கிண்ணத்துக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கா தம்பி? தம்பி தம்பி, பத்திரிகை நண்பர்கள் உங்களை போன்ற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அறிவுபூர்வமான சமயங்களிலே சமாச்சாரங்களிலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு கட்சி ஒரு சின்னத்தை பெற வேண்டுமென்றால் சட்ட ரீதியாக அதற்கு பல கோட்பாடுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்திலே பல கோட்பாடுகள் இருக்கிறது. அதை முறையே சரியே செய்தால்தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்படி செய்யவில்லை என்றால்
யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முறையாக சரியாக காலக்கெடுவுக்குள் அந்த நேரக்கெடுவுக்குள் எங்களுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த பணியை சரியே செய்ததின் அடிப்படையிலே அவருடைய உயர்ந்த பணிக்கும் கட்சி நாங்கள் செய்த மக்கள் பணிக்கும் எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நாங்கள் இதை கருதுகிறோமே தவிர இதில் யாரும் யாருக்கும் வக்காலத்து வாங்கவே முடியாது. அப்படி நினைத்தால் அது பொறாமை. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது மிகப்பெரிய ஆதரவு, நல்லரசாக செயல்படும் மத்திய அரசு இந்த தேர்தலுடைய வெற்றிக்கு பிறகு வல்லரசாக இந்தியாவை மாற்றும். வளமான தமிழகம், வலிமையான பாரதம், ஒன்று. இரண்டு, பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள். வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் தூய்மையும் இந்த தேர்தலிலே வெல்ல வேண்டும். அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வெல்லும். ஜனநாயகமா பரநாயகமா என்றால் ஜனநாயகம் இந்த தொகுதிகளிலே வெல்லும். கேட்ட தொகுதிகளிலே எங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற மன நிறைவு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் எந்த தொகுதிக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அவசியமும் ஏற்படவில்லை என்பதை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் சொல்ல வேண்டிய பதில் அவரே கேள்வியை கேட்டுட்டார் சார். டெல்டா மாவட்டம் பலமான மாவட்டமாக இருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. மற்ற மாவட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்று பரந்த மனப்பான்மையுடன் இந்த மூன்று தொகுதிகளை நான் வாங்கியிருக்கேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது பகிர்ந்து கொடுப்பேன் சட்டமன்ற உறுப்பினர். எங்களுடைய மரியாதைக்குரிய கட்சியினுடைய மூத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே மாணவர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய சுகதுக்கங்களிலே கட்சியிலே கலந்து கொண்டவர் முனோவர் பாட்சா ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார். அந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும் சார். இஃப்தார் பார்ட்டி நாங்கள் நடத்தின விதமே தமிழகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் சார், ஆளுநர் அவர்கள் முறையாக சரியாக தனக்கு வரையறுக்கப்பட்ட சட்ட திருத்தங்களை உணர்ந்து சரியான கோட்பாடுகளை ஏற்று அதற்கேற்றவாறு சட்ட நிபுணர்களோடு பேசி முடிவெடுத்து தக்க நேரத்திலே உரிய செயல்பாடை அவர்கள் செய்வார்கள். அதுதான் நான் சொல்றேன், ஆளுநரை பொறுத்தவரையிலே அரசு எதிர்பார்க்கிற மாதிரி அவர்கள் நினைத்த நேரத்தில் முடிவெடுப்பதற்கு இங்கே ஆளுநர் கிடையாது. ஆளுநருக்கு என்று சட்டத்தில் ஒரு இடம் உண்டு, ஒரு மரியாதை உண்டு. அவர்கள் தன்னுடைய சரியான நேரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை நிலையை புரிந்து அறிந்து தெரிந்து
அதற்கேற்றவாறு தன்னுடைய சரியான பணியை முறையே செய்து கொண்டிருக்கிறார். தயவுசெய்து நான் சொல்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆளுநருக்கு என்று சில அதிகாரங்கள் உண்டு. அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு அவர்கள் வல்லுநர்களோடு கலந்து கொண்டு அவர்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு சரியாக தன்னுடைய பணியை செய்கிறார் என்று கூறுவதும் நீங்கள் கூறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தன்னுடைய வரையறைக்கு உட்பட்டு முறையாக சரியாக தனியாக செயல்படுகிறார். ஆளுநர் வந்து தன்னுடைய நேரத்தை சரியாக எடுத்துக்கொண்டு வல்லுநர்களை கலந்து கொண்டு சட்டத்திற்கு உட்பட்டுதான் இன்றைக்கு தன்னுடைய பணியை செய்ய போகிறார். உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக ஆளுநர் என்றைக்கும் செய்யல. எப்படி அதுக்குள்ள ஆளுநர் வந்து தன்னுடைய லீகல் ஸ்டடீஸ் முடிச்சு பண்ணி கொடுத்துருவார். அவ்வளவுதான சார். தேர்தல் நடத்த விதிமுறைகள் இருக்குது. நீங்க சார் இத தம்பி தம்பி வரேன் தம்பி எப்படி கேட்டாலும் நான் இப்படிதான் சொல்லுவேன். நீங்க தேர்தல் அறிவிப்பு சட்ட விதிமுறைகள் அவருடைய டைம் எடுத்துக்கிட்டு முறைப்படி செய்யறார். ஆளுநர் வந்து எந்த காலத்திலையும் கோர்ட்டை மீறவில்லை. பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் அவருடைய மதிய உணவு திட்டத்தை பற்றியும் பிரதமர் கூறியதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மட்டுமல்ல தமிழக மக்களே பெருமைப்படுகிறார்கள். 2-10 வருட காலம் இந்தியாவில் பிரதமரான பெருமை பிரதமர் அல்ல, உலகளவிலே மிக பிரபலமான இருக்கின்ற பிரதமர், எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர், லட்சக்கணக்கானோர் திரண்டிருக்கின்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் என்ற வார்த்தையை கூறி அவர்கள் அகில இந்திய அளவிலே மேலும் மேலும் உயர்ந்திருக்க வேண்டும், பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று அதற்கான காரணத்தை கூறியதை நான் நினைவு கூறி அந்த ஜி கே மூப்பனாருடைய மகன் நான் என்பதையும் உங்களிடம் நினைவு கூறி இதற்கு மேல் என்னுடைய கட்சிக்கும் தொண்டனுக்கும் எந்த மரியாதையும் தேவை கிடையாது. அன்றைக்கே பிரதமரிடம் அவர்கள் வந்த உடனேயே என்னுடைய கட்சியின் சார்பிலே குடும்பத்தின் சார்பிலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினேன். பிரதமரின் கையை பிடித்து சொன்ன வார்த்தை இதெல்லாம் நான் சொல்றது கிடையாது. நம்முடைய நலன் விரும்பிக்காக இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்னுடைய கையை பிடித்து பிரதமர் அவர்கள் அன்பார்ச்சுனேட்லி வாசன் மூப்பனார் வாஸ் நாட் ஏபிள் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர்னு நடந்து போனார். அதான் நடந்தது. சுற்றி இருந்த தலைவர்களெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். எங்களுக்கு இதில் சுய விளம்பரம் தேவையில்லை. ஒரு பிரதமர் பேசுவது தமிழனுக்கு பெருமை, தமிழகத்திற்கு பெருமை. இது அன்றைய கூட்டத்தினுடைய செய்தி அல்ல பத்திரிகை நண்பரே, இது வரலாற்று செய்தி என்பதை மறந்து வைத்துக்கொள்ளுங்கள். வரலாற்றை தமிழகத்தினுடைய வரலாற்றை யாரும் மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அடுத்தது சார், சைக்கிள் சின்னம் முதல் போராட்டம் 2021. நம்ம சைக்கிள் சின்னம் சொன்னீங்கல்ல சார், சைக்கிள் சின்னத்திற்கான போராட்டம் 9-1-2015 துவங்கி 9-1
2015 துவங்கி நேற்று வெற்றி கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட எவ்வளவு நாள், 9 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அதனுடைய பேப்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. நான் வந்து எவ்வளவு நாளா என்டிஏல இருக்கேன், நான் வந்து என்டிஏல முழுதா 5 வருஷமா இருக்கேன். எனக்கு ஒன்னும் ரெக்கமெண்டேஷன் அவங்க சொல்லலையே வாங்கி கொடுக்கறதுக்கு. சைக்கிள் இங்கே வச்சிருக்கேன். நன்றி சார். கையில் பிடிச்சிங்க, இதை பிடிச்சிங்க. இங்கே 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 நம்ம நம்ம வச்சு